Hello friends, வணக்கம் Dr. Vimal Kirti, Money Market Millionaire YouTube channel பார்க்குற எல்லா viewersக்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் வீடியோல மே மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை வர்த்தகம் பண்றதுக்கு என்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். மே மாதம் 17ஆம் தேதி மார்க்கெட் ஒரு பிரமாதமான ஒரு புல் பேக்ல முடிஞ்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு ரெட் கேண்டில் மார்க்கெட்டினுடைய முடிவில் சென்செக்ஸ் ஒரு 1344 புள்ளிகளும் நிஃப்டி ஒரு 417 புள்ளிகளும் அதிகரித்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு ரைஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்ததுன்னே சொல்லலாம். இன்னைக்கு வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல், அதாவது நேத்து மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் சரியா பர்ஃபார்ம் பண்ணல, இன்னைக்கு அதிலிருந்து ஒரு பவுன்ஸ் பேக். ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இதெல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். எனர்ஜி ஸ்டாக்ஸ்ல கோல் இண்டியா மற்றும் ஓஎன்ஜிசி எல்லாம் நல்ல ஒரு டாப் கெயின்ல வர்த்தகமானது. மெட்டல் இண்டெக்ஸ் இன்னைக்கு மட்டும் 7% விலை அதிகரிச்சது. மற்ற இண்டிசஸ் எல்லாம் 1-3% விலை அதிகரிச்சது. அதே மாதிரி இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் வர்ஸ்டா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து ஆம்பர் என்டர்பிரைஸ், HDFC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மற்றும் நீல்கமல் இதெல்லாம் 52 வீக் லோவை டச் பண்ண ஸ்டாக்ஸ். அதே மாதிரி வால்யூம் இன்னைக்கு நல்ல ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ் நீங்க நாளைக்கு வாட்ச் பண்ணணும் அப்படின்னா அபாட் இந்தியா, MCX மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் மற்றும் கோரமண்டல் இன்டர்நேஷனல் இதெல்லாம் பிரமாதமான ஒரு வால்யூம் வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆனது. சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பயந்துட்டு இருந்த இந்த டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் வந்து இன்னும் அந்த லெவல் டச் பண்ணலை. மார்க்கெட் அதற்கு முன்னாடியே இன்னைக்கு ஒரு பவுன்ஸ் பேக் ஆன மாதிரி தெரியுது. பட் இன்னைக்கு ஒரு நாள் உயர்வை வச்சுக்கிட்டு மார்க்கெட் மறுபடியும் டேர்ன் ஓவர் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இன்னும் இரண்டாவது கேண்டில் எப்படி விழுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த 20-day மூவிங் ஆவரேஜ் ரொம்ப பக்கத்தில் மேலே இப்போ வந்துட்டோம். இன்னும் ஒரு 300 புள்ளிகள் தொலைவில் இருக்கும். இன்கேஸ் அது பிரேக் அவுட் ஆனது அப்படின்னாலும் அடுத்து 2 தடைகள் நமக்கு இருக்குது. மார்க்கெட் வந்து எந்த இடத்துல வேணாலும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோ இல்லை செல்லிங்கோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் உங்களுடைய ஸ்டாக்ல 200-day மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணி கேண்டில் தனிப்பட்ட முறையில் இருந்தால் நீங்கள் ஸ்டாக்ஸை பை பண்ண ஆரம்பிக்கலாம் தாராளமாக. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் அந்த மூவிங் ஆவரேஜுக்கு கீழே உடனே ஸ்டாப் லாஸ் வந்தாலும் அதற்கு அடுத்த நாள் நம்ம விற்கிறதுக்கு தயாராக இருக்கணும். நிஃப்டி லெவல்ஸ் 17ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஆகும் பொழுது 15,912, அதிகபட்சம் 16,282, லோ 15,908, க்ளோஸ் ஆகும் பொழுது 16,282 ஹை பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கும். இன்னைக்கு ஹை பாயிண்ட் தான் க்ளோசிங் பாயிண்ட். இது வந்து ஒரு நல்ல மிகப்பெரிய புல் பேக் அப்படின்னே சொல்லலாம். இன்ட்ராடேல என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்ட்ராடே ஒரு ஜாக்பாட் டே அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு பாருங்க, மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகும்பொழுது ஒரு சின்ன ஒரு கேப் அப் பேட்டர்னில் ஓப்பன் ஆனது. கேப் அப் பேட்டர்னில் ஓப்பன் ஆகும்பொழுது இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலினுடைய டாப் அண்ட் பாட்டமை நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா இமீடியட்டாகவே ஃபஸ்ட்டு கேண்டிலோட டாப்புக்கு மேலே வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை இருக்குது. அதனால் இந்த லெவலை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ப்ரீவியஸ் டேவோட ஹை தான் ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதே மாதிரி கீழே சப்போர்ட் லெவல் வேணால் ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவை எடுத்துக்கலாம். பட் இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கலை. கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மணிக்கு மேலே ப்ரீவியஸ் டேவோட ஹை அப்புறம் மாதமாக ஒரு கேண்டில் வந்து இண்டிகேஷன் கொடுத்து ஒரு பை ஆப்ஷன் கொடுத்தது. இந்த இடத்துல பை பண்ணியிருந்தால் எங்கேயுமே கீழே பாருங்க லெவல்ஸ் ஃபால் ஆகாமல் ஒரு ஒன் டைரக்ஷனல் பிரமாதமான ஒரு மூவ். இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த இடத்துல நம்ம ஒரு புட் ஆப்ஷன் சாரி கால் ஆப்ஷனோ இல்லை ஃபியூச்சர்ஸையோ பை பண்ணியிருந்தோன்னா ஒரு 16,000 அப்படின்ற லெவல்ல இருந்து 282 புள்ளிகள் நமக்கு கிடைச்சிருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் டே அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வரக்கூடிய நாட்களுக்கு என்ன லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ச் பண்ணி பார்ப்போம். இது நிஃப்டியினுடைய டெய்லி சார்ட்டு. நிஃப்டி டெய்லி சார்ட்டில் இந்த டபுள் பாட்டம் லெவலான 15,675 மார்க்கெட் இன்னும் டெஸ்ட் கூட பண்ணலை. இந்த ஒரு மாதத்திற்கு இது ஒரு ஒர்ஸ்ட் லெவலாக இதை வச்சுக்கலாம். இந்த லெவலை நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பயப்பட வேண்டி இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மார்க்கெட் சைடுவேஸில் போனாலும் கொஞ்சம் மீண்டு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு சப்போர்ட் லெவல் கீழே 16,086 வந்து ஒரு சப்போர்ட் லெவலாகவும், ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த இடத்துல 2 தடவை அதே இடத்துல முடிச்சிருக்கோம், 16,400 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இந்த வாரம் வர்த்தகம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு புல் பேக் போட்டிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். பேங்க் நிஃப்டியில் அதே மாதிரி இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்த்தரலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு கேப் அப் இருந்தாலும் இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹை பக்கத்திலேயே வந்து கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கிறத நம்ம பார்க்கலாம்.
இன்னைக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து ஒரு பெரிய ரெட் கேண்டில் இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதற்கப்புறம் இதை கொஞ்சம் பெருசு பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. இந்த கேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் அடிக்கிறதுக்கு உண்டான ஒரு கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன் மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை நல்லா படித்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது மறுபடியும் இந்த லெவல்ஸை நான் உங்களுக்கு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கேண்டில்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் பாருங்க, பின் மேலையும் கீழையும் ஈக்குவலா ஃபார்ம் ஆயிருக்கு, அப்ப ஸ்ட்ராங்கான கேண்டில் கிடையாது, நம்ம ஷார்ட் அடிக்க கூடாது. இரண்டாவது கேண்டில்ல பின் கீழே இருக்கு, பாடி தான் கீழே இருக்கணும், பின் கீழே இருந்தது அப்படின்னா கீழே இறங்க விடாமல் பையர்ஸ் மேலே ஏற்றுறாங்கன்னு அர்த்தம். அதனால் இந்த இரண்டாவது கேண்டில்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பையிங் எடுத்திருக்க முடியாது. ஃபஸ்ட்டு கேண்டில்லையும் நோ பை, இரண்டாவது கேண்டில்லையும் பை கிடையாது. ஆனால் மூன்றாவது கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பாடி ஃபார்மேஷன் இருந்தாலும் இந்த லெவல்ஸ் மறுபடியும் டச் பண்ணிட்டு இருக்கு. பட் நான்காவது கேண்டில் ஒரு கிரீன் கேண்டில் மாதிரி விழுந்திருக்கு. பட் இந்த இடத்துல ஷார்ட் நிறைய பேர் எடுப்பாங்க, பட் இருந்தாலும் இது ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரேடு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு மூன்று கேண்டில் வந்து ஷார்ட் அடிக்கிறதுக்கு உண்டான இண்டிகேஷன் மாதிரி தெரிஞ்சது. ஒரு 70% ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து இந்த இடத்துல ஷார்ட் பொசிஷன் ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அது ஒரு ஃபெயிலியர் ஸ்டாப் லாஸ் ட்ரேட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பட் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒன் சைடட் புல்லிஷ் இருக்கிறதால பேங்க் நிஃப்டி வந்து பேரலெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை அதிகரிக்க ஆரம்பிச்சது. அதனால செகண்ட் ரீஎன்ட்ரி இந்த இடத்துல வந்து பிரமாதமான ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் ட்ரேட் பேங்க் நிஃப்டியில் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்கு, பட் செகண்ட் ட்ரேட் வந்து பிரமாதமான ஒரு ப்ராஃபிட். நிஃப்டி கொஞ்சம் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணது, பட் நிஃப்டி வந்து ஒரு பிரமாதமான ஒரு ஒன் டைரக்ஷனல் மூவ் அப்படின்னே சொல்லலாம். இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு பேங்க் நிஃப்டி லெவல்ஸும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மாதிரியே ஒரு மிகப்பெரிய ஒரு புல் பேக்கில் இருக்கும். இன்னைக்கு லோ பாயிண்டான 33,713 வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக வச்சுக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த இடத்துல பாருங்கள், மூணு தடவை ரிஜெக்ட் ஆயிருக்கும், 34,772 ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வச்சுக்கலாம் இந்த வாரத்துக்கு. அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் அவ்வளோ பெரிய புல் பேக் இருந்ததற்கு காரணம் வந்து குளோபல் லெவலில் மார்க்கெட்ஸில் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். பட் இருந்தாலும் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது இவ்வளோ பெரிய பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கிடையாது, ஜஸ்ட் மைல்டாக ஒரு 50 புள்ளிகள் அளவுக்கு தான் நிஃப்டி மேலே ஏறுற மாதிரி இருந்தது. பட் அதற்கப்புறம் பாருங்கள், ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஒரு பிரமாதமான ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ், எல்லாமே ஒரு க்ரீன் டே அப்படின்னே சொல்லலாம். யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் மதியம் ஓப்பன் ஆனது, அதுவும் இந்த மொமெண்டத்தை சப்போர்ட் பண்ணது. பட் யூஎஸ் மார்க்கெட் நேற்று இரவு பார்த்தீங்கன்னா ஒரு 142 புள்ளிகள் மைனஸில் இருந்தது, பட் காலையில் மார்க்கெட் இதை அவுட் பர்ஃபார்ம் பண்ணது. இப்போ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 14 புள்ளிகள் மைனஸில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு, இதை நம்ம கொஞ்சம் க்ளோஸாக பார்க்கணும். அதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி இரவு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம். நாளை காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி டெலிகிராம் சேனலில் மார்க்கெட் ஓப்பனிங் ப்ரிவியூ அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறேன். இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பாசிட்டிவ், மெட்டலில் ஒரு 7% உயர்வு, இன்றைக்கி பிரமாதமான ஒரு அப்மு. மற்ற இண்டிசஸ் எல்லாமே 2-3% ப்ராஃபிட் கொடுத்தது. முக்கியமான நிகழ்வுகள், பாரதி ஏர்டெல் இன்னைக்கு கிரீனில் வர்த்தகமானது, குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் 165% வந்து க்ரோத்து கொடுத்துருக்காங்க. இது போன ஆண்டு வந்து ஒரு 759 கோடி ரூபாய் ப்ராஃபிட் இருந்தது, இப்போ 2000 கோடி அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் சீக்வன்ஷியல் பேசிஸில் 142% வளர்ச்சி, ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டாக பார்க்கப்படுது. ரெவென்யூவும் பார்த்தீங்கன்னா 16% வளர்ச்சி, நல்ல பிரமாதமான ஒரு ரிசல்ட்டு. இண்டோகோ ரெமிடிஸ் ஸ்டாக் வந்து 6% விலை அதிகரித்தது, இவர்கள் ஒரு ப்ராஃபிட் 61% ஜம்ப் கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி எபிட்டாலையும் ஒரு 47% வளர்ச்சி, பிரமாதமான ஒரு ரிசல்ட். அபாட் இந்தியா 6% விலை அதிகரித்தது, அதற்கு காரணம் கம்பெனி வந்து ஒரு 38% அளவுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கொடுத்துருக்காங்க. எபிட்டாவில் 43% வளர்ச்சி, ரெவென்யூவில் 14% வளர்ச்சி, பிரமாதம். இன்றைக்கி ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்ஸும் பிரமாதமான ரிசல்ட்ஸாக கொடுத்தாங்க. அதே மாதிரி சன்ஃபார்மா ஸ்பார்க் கம்பெனி, சன்ஃபார்மா அட்வான்ஸ்டு ரிசர்ச் ஸ்பார்க் அப்படின்ற கம்பெனி வந்து 3% விலை அதிகரித்தது. பட் இன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருந்ததால் இந்த ஸ்டாக் ஆடு, பட் இருந்தாலும் ரிசல்ட் வந்து இந்த கம்பெனி சரியாக போஸ்ட் பண்ணலை. லாஸ் ஒரு 71 கோடி ரூபாய் காட்டியிருக்காங்க, போன ஆண்டும் லாஸ் போன குவார்ட்டர்லையும் லாஸ் காட்டினாங்க. பட் அதிலிருந்து இப்போ ஒரு இன்னும் அதிகபட்சமான லாஸ் வந்து 71 கோடியாக காட்டியிருக்காங்க, எபிட்டாவும் லாஸ்ல இருக்கு. கஜாரியா செராமிக்ஸ் ஃபிளாட்ல வர்த்தகமானது, இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் 24% டவுன் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. ரெவென்யூல ஒரு சின்ன வளர்ச்சி இருக்கு, பட் எபிட்டாவும் குறைஞ்சிருக்கு போன ஆண்டை கம்பேர் பண்ணும் பொழுது, இது ஒரு நல்ல ரிசல்ட் கிடையாது.
பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் 7% விலை அதிகரித்தது. பட் இருந்தாலும் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் 28% ஃபால் கொடுத்துருக்காங்க போன ஆண்டை கம்பேர் பண்ணும் பொழுது. அதே மாதிரி எபிட்டாலியும் 13% குறைவு போன ஆண்டை கம்பேர் பண்ணும் பொழுது, ஒரு நெகட்டிவ் ரிசல்ட்டு. மிண்டா இண்டஸ்ட்ரீஸ் 7% விலை அதிகரித்து வர்த்தகமானது. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரிசல்ட்டுக்கு உண்டான மீட்டிங்கை கூட்ட போகிறாங்க. இந்த மீட்டிங்கில் நிறைய முக்கியமான டெசிஷன்ஸ், டிவிடெண்டுக்கு உண்டான டெசிஷன், அப்படி இல்லை அப்படின்னா போனஸ் இஷ்யூக்கு உண்டான டெசிஷன், ஃபண்டு கொஞ்சம் ரைஸ் பண்ணுறதா இருக்காங்க, டெட் செக்யூரிட்டிஸ் மூலயமா இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்காங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கில். டாடா பவர் 6% விலை அதிகரித்தது. ஹுண்டாய் மோட்டார்ஸோட இவர்கள் வந்து ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தியிருக்காங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் நெட்ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஒப்பந்தம். ஆதித்யா பிர்லா கேபிட்டல் 7% விலை அதிகரித்து வர்த்தகமானது. பட் இருந்தாலும் இந்த கம்பெனி வந்து ஒரு விசில் ப்ளோயர் கிட்டேருந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் வந்து உண்மையாக அது எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றத வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். ஐபிஓ நியூஸ் பார்க்கலாம். பாராதீப் பாஸ்பேட்ஸ் அப்படின்ற நிறுவனம் இன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு முதல் நாள் வெளியே வந்தது. மந்தமான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், 0.5, அரை மடங்கு கூட இன்னும் சப்ஸ்கிரைப் ஆகலை. டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷனும் ரொம்ப மந்தமாக இருக்குது. நாளைக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போதைக்கு இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து, பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கு எல்ஐசி மிகப்பெரிய ஐபிஓவான எல்ஐசி இன்னைக்கு லிஸ்ட் ஆனது. காலையிலேயே நான் நியூஸில் சொல்லியிருந்தேன், ஒரு 20-30 ரூபாய் டிஸ்கவுண்ட்டில் தான் லிஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குன்ட்டு. இன்னைக்கு லிஸ்ட் ஆகும்பொழுது 8% அதனுடைய இஷ்யூ ப்ரைஸில் இருந்து குறைந்து லிஸ்ட் ஆனது. அதற்கப்புறம் ஒரு 900 ரூபாயெல்லாம் தாண்டினது. பட் இருந்தாலும் முடிவடையும் பொழுது 873 ரூபாய் அப்படிங்கிற லெவலில் முடிஞ்சிருக்கு. ஹோல்டு பண்ணலாமா வேணாமா நிறைய பேர் கேட்பீங்க. இது இன்கேஸ் லிஸ்டிங் பெனிஃபிட்காக வாங்கினீங்க அப்படின்னா 850 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ணுங்கள். அதற்கு கீழே போச்சு அப்படின்னா செல் அடிச்சுட்டு மறுபடியும் 850 தாண்டிச்சுன்னா வாங்கிக்கலாம். நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கிறதால எக்ஸிட் பண்ணிவிட்டு திருப்பி வாட்ச் பண்ண போகிறோம், திருப்பி அது மேலே வரும்பொழுது பை பண்ண போகிறோம். 850ங்கிறத ஒரு லெவலாக வச்சுக்கோங்க. மீடியம் டு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் வந்து ஒரு 750-700 ரூபாய் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். எஃப்ஐஐ மற்றும் டிஐஐ டேட்டா இன்னைக்கு 17ஆம் தேதி. எஃப்ஐஐ செல்லிங் தான் பண்ணியிருக்காங்க, பட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் அதற்கு செம்ம பை பண்ணியிருக்காங்க. பட் மார்க்கெட் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்மூவ், காரணம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய இன்னைக்கு பங்குகளை வாங்கின மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா இந்த இடத்துல வந்து இரண்டுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கிறதால ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் இன்னைக்கு மார்க்கெட்டில் ரொம்பவே அதிகம். கமாடிட்டி சந்தையில் எல்லா கமாடிட்டிஸுமே விலை அதிகரிப்பு, கோல்டு, சில்வர், ஆயில் மற்றும் நேச்சுரல் கேஸ் எல்லாம். யூஎஸ் டாலருக்கு எதிராக இந்திய ரூபாய் 78.28 ரூபாய் அளவுக்கு ஆகஸ்ட் ஃபியூச்சர் சந்தையில் வர்த்தகம் ஆயிட்டுருக்கு. இன்னைக்கு பிரமாதமான ஒரு அப்மூவ் டே, மிகப்பெரிய ஒரு க்ரீன் கேண்டில் பார்த்தோம். நிறைய ஸ்டாக் வந்து இன்னைக்கு பாசிட்டிவில் வந்திருக்கு. ரிலையன்ஸ், ஹிண்டால்கோ மெட்டல் ஸ்டாக்கெல்லாம் நேற்று பீட்டன் அப் ஆனது, அதுலேருந்து ஒரு ரெக்கவரி. ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல் எல்லாம், டாடா மோட்டார்ஸும் இன்னைக்கு 18 ரூபாய் கிட்ட விலை அதிகரித்து வர்த்தகமாயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு மைல்டு பாசிட்டிவிட்டி. டாப் கெய்னர்ஸ் மறுபடியும் மெட்டல் ஸ்டாக்ஸ் ரெண்டுமே இருக்குது. கோல் இண்டியா, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஓஎன்ஜிசி எல்லாமே எனர்ஜி ஸ்டாக்ஸ் அண்ட் மெட்டல் ஸ்டாக்ஸாக இருக்குது. டாப் லூசர் டாடா கன்சூமர் ப்ராடக்ட், பெரிய அளவுக்கு லாஸ் இல்லை, சும்மா 1 ரூபாய் தான் குறைஞ்சிருக்கு விலை. அப்பர் சர்க்கியூட் பக்கத்தில் இன்றைக்கி சுகர், உத்தம் சுகர் இருக்குது. லோயர் சர்க்கியூட், எல்ஐசி இந்தியா லோயர் சர்க்கியூட் பக்கத்தில் ஒரு 7% கிட்ட விலை குறைஞ்ச மாதிரி இருக்குது. நாளைக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். 52-week high எந்த ஸ்டாக்ஸும் இல்லை. 52-week low அரவிந்தோ ஃபார்மா, ஓரியன்ட் எலக்ட்ரிக், ஆம்பர், சுதர்ஷன் கெமிக்கல், தைரோ கேர் எல்லாமே பிரமாதமான கம்பெனிஸ் எல்லாமே இப்போ தரையை தட்டிகிட்டு இருக்கு. பட் விலை குறைஞ்சிருக்குன்னு போய் வாங்கக்கூடாது. டெக்னிக்கல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். மார்க்கெட்டில் கேண்டில்ஸ் கீழே போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் மேலே எடுக்கும் பொழுது தான் வாங்க ஆரம்பிக்கணும். கீழே போக போக வாங்கினா எந்த இடத்துல நிறுத்துறதுன்னு நமக்கு தெரியாது, அதனால் வெயிட் பண்ணுவோம். ப்ரைஸ் மொமெண்டம் எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் நேற்று அப்பர் சர்க்கியூட்டில் இருந்தது, நமக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி நாளைக்கு இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். நேற்றே ஸ்டாக்ஸ் டு வாட்சில் நான் எடுத்து வச்சுருந்தேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணாமல் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. மேபி எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் ஷார்ட் டேர்மில் 360 ரூபாய் டார்கெட் கண்டிப்பாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் சப்போர்ட் பண்ணதுன்னா நல்ல ஒரு 3 கேண்டில் அப்சைடில் கேப் அப்பில் மிகப்பெரிய கேண்டில் ஃபார்மேஷன் இருக்குது. கண்டிப்பாக இதை உங்கள் லிஸ்ட்டில் போட்டு வைங்க. இதே மாதிரி ரத்தன் இந்தியாவும் 2 நாளாக ஸ்பைக் ஆகிட்டு தான் இருக்குது, நம்ம பார்க்கலாம். ரத்தன் இந்தியா இந்த ஸ்டாக்கும் பாருங்கள். பட் இன்றைக்கி கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு 50-day மூவிங் ஆவரேஜில், வேண்டாம், அவாய்ட் பண்ணிடலாம். ஓ, நம்ம வந்து இதுலேருந்து எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் லிஸ்ட்டில் வைங்க. வால்யூம் எம்சிஎக்ஸ் மெட்டல் அண்ட் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் எம்சிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 615 மெட்டல் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி திடீர்னு ஒரு ரிவர்சல் எடுத்ததால் எம்சிஎக்ஸில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். எம்சிஎக்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அதே மாதிரி
கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நிறைய தடவை. ஸ்டாக்ஸ் டு வாட்சில் கூட கோரமண்டல் கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டில், யூ ஷேப்டு பேட்டர்ன், ஒரு சூப்பரான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. 930 ரூபாய் ஸ்டாப் லாஸ், கண்டிப்பாக இது 1050 ரூபாய் டார்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கப் ஷேப்டு பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் மேலே அப்சைடில் பீக்கில் க்ளோஸ் ஆகிருக்கிறது இந்த ஸ்டாக்குக்கு ஒரு பலம். அதனால் கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் உங்கள் லிஸ்ட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க கண்டிப்பாக. எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸும் வச்சுக்கலாம், கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் வச்சுக்கலாம். அதை விட்டால் கோல் இண்டியா பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். மார்க்கெட் மேலே வரும்போது ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் கிடைக்கும், பட் இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம டிசிப்ளின்டாக ட்ரேட் பண்ணணும். கோல் இண்டியாவும் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் கிராஸ் ஓவர் எடுக்கிற மாதிரி இருக்குது. மார்க்கெட் நாளைக்கு பாசிட்டிவ் ஆச்சுன்னா இதெல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணலாம். இதெல்லாம் தான் இன்ட்ராடே ஸ்டாக்ஸ். அதற்காக தான் இந்த நியூஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். இந்த லிஸ்ட்லேருந்து இன்ட்ராடே நீங்கள் பொறுக்குனீங்கனாவே உங்களுக்கு பிரமாதமான ஒரு மூமெண்ட் கிடைக்கும். போனஸ் ஸ்டாக்ஸ் 18ஆம் தேதிக்கு செக்யூர் க்ரூடென்ஷியா, எக்ஸ்பிளிட் டேட் 18ஆம் தேதி ஜங்ஷன் ஃபேப்ரிக், டிவிடெண்ட் எக்ஸ் டிவிடெண்ட் டேட் 18ஆம் தேதி அவான்டெல். பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் சன் ஃப்ளாக் அயர்ன் இருக்கு. சன் ஃப்ளாக் அயர்ன் இதில் ஒன்றும் பிரமாதமான ஒரு பிரேக் அவுட்டு, மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, பட் நாளைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப நாளாக ஒன்றும் பெரிய மூவ்மெண்ட்டே இல்லாத ஒரு ஸ்டாக்கு, பிரேக் அவுட் மாதிரி தான் தெரியுது. லிஸ்ட்டில் வச்சுக்கலாம் நீங்கள், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. 200-day மூவிங் ஆவரேஜ் டிடிகே ஹெல்த் கேர், டிடிகே ஹெல்த் கேர் அந்த அளவுக்கு பெரிய ரைஸ் இல்லை, ஒரே ஒரு கேண்டில் தான் ரைஸ் ஆயிருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றபடி சம்பால் ஃபெர்டிலைசர் இந்த லிஸ்ட்ல இருக்கு. சம்பால் ஃபெர்டிலைசர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதான் மேலே வர ஆரம்பிக்குது. பாருங்க 200-day மூவிங் ஆவரேஜ்லேருந்து சப்போர்ட் பிரமாதமாக எடுக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வேண்டாம். இப்போ ஸ்டாக்ஸ் டு வாட்ச் நாளைக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று சொன்ன ஈக்விட்டாஸ் பேங்க் இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஈக்விட்டாஸ் பேங்க் இன்னைக்கு மார்க்கெட் பிரமாதமான ஒரு மூவ் கொடுத்ததால இந்த ஸ்டாக் வந்து காலையில் மேலே போனது, பட் மறுபடியும் அதே அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை உடச்சது, அங்கேயே திருப்பி எண்ட் ஆயிருக்கு. 57 ரூபா 15 பைசாவில் இருக்கு. நம்மளுடைய என்ட்ரி ப்ரைஸ் 58 ரூபா, பரவாயில்லை, ஹோல்டு பண்ணலாம். மார்க்கெட் வந்து நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக இது இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரேக் அவுட் கிடைத்தது, பட் இருந்தாலும் அதை ஹோல்டு பண்ண முடியல. 58 ரூபா 50 பைசா வரைக்கும், 58 ரூபா 75 பைசா வரைக்கும் இன்றைக்கி மூவ் ஆயிருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு வர்த்தகத்துக்கு இரண்டு ஸ்டாக்ஸு, டிவிஎஸ் மோட்டோ பிரமாதமான ஒரு மூவ் கொடுத்துருக்கு. டிவிஎஸ் மோட்டோர் பாருங்கள், 3 white சோல்ஜர் பேட்டர்ன், அது இல்லாமல் மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸ் லெவல்ஸை ஒரு 15 ரூபாய் எட்டனா இந்த பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வாய்ப்பு இருக்குது. நல்ல மூவ்மெண்ட் பிரமாதமாக இருக்குது. டிவிஎஸ் மோட்டரை பொறுத்த வரைக்கும் 680 ரூபாய் என்ட்ரி ப்ரைஸ், டார்கெட் வந்து 740, ஸ்டாப் லாஸ் 660ங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த 660 ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட டாப் பக்கத்தில் நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக் வந்து செலாட், இன்றைக்கி பிரமாதமான ஒரு மூமெண்ட் காலையிலேயே கொடுத்தது செலாட் ஹோட்டல். இது வந்து இந்த ட்ரையாங்குலர் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு, இது காலையில் மெம்பர்ஸ் குரூப்புக்காக வரைந்த ட்ரையாங்கிள் தான், கரெக்டாக பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. காலையில் மெம்பர்ஸ் குரூப்புக்கு இதை போட்டிருந்தேன், இதை வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் இன்றைக்கே பிரேக் அவுட் பண்ணி ஸ்டாக்கு பிரமாதமாக மேலே போயிடுச்சு. இன்றைக்கி தான் பிரேக் அவுட் நடந்திருக்கிறதால கண்டிப்பாக இந்த ஸ்டாக் அதனுடைய ப்ரீவியஸ் ஹையான 320 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கு ஃப்ரீ ஃப்ளோ வாய்ப்பு இருக்குது. க்ளோஸாக வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த இரண்டு கம்பெனி இல்லாமல் ஏகப்பட்ட கம்பெனிஸ் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இதற்கு முன்னாடி நம்ம ரிவ்யூ பண்ணி பார்த்தோன்னா எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் இருக்குது, இந்த ரெண்டு கம்பெனி, 4 கம்பெனிஸ் நாளைக்கு நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வியூவர்ஸ் க்வெஸ்சன்ஸ்க்கு போகலாம். ஹரிஹரன் சார், டாடா மோட்டர் டிவிஆர் 215 வாங்கியிருக்காரு, நவ் பை ஆர் செல் டாடா டிவிஆர். டாடா மோட்டோர்ஸ் டிவிஆர் இங்கே கீழே இருக்கு. டாடா மோட்டோர்ஸ் டிவிஆர் இப்போ தான் சப்போர்ட் எடுக்குதுங்க சார், இந்த ஸ்டாக் இல்லை. டாடா மோட்டோ டிவிஆர், ஓகே, டாடா மோட்டோர்ஸ் டிவிஆர் ஹோல்டு பண்ணுங்க, இப்போ தான் ரெக்கவரி ஃபேஸில் இருக்குது. இது டாடா மோட்டோர்ஸ் எப்படி மூவ் ஆகுதோ அதே மாதிரி தான் இது மூவ் ஆகும், ஹோல்டு பண்ணலாம். மூவிங் ஆவரேஜஸை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, செல் பண்ண வேண்டாம். அம்புஜா சிமெண்ட் பை பண்ணலாமா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்? அம்புஜா சிமெண்ட் வந்து இப்போ நமக்கு தெரியும் அதானி குரூப் வந்து ஸ்டேக் எடுக்க போகுது, அதுக்கப்புறம் இந்த அம்புஜா சிமெண்ட் இருக்குமா இல்லை பெயர் மாற்றி ஒரே குரூப்பாக மெர்ஜ் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டாக்ஸ் இருக்குது. நியூஸ் இருக்கிற ஸ்டாக்குக்கு நம்ம எப்பயுமே இறங்க வேண்டாம்ங்கிறது என்னுடைய கருத்து. பட் நீங்கள் ரிஸ்கி ட்ரேடராக இருந்தால் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு தைரியமாக என்டர் ஆகலாம். 370 ரூபாய் இன்கேஸ் இது இந்த நியூஸ் பெனிஃபிட் ஆனால் ஸ்டாக் மேலே ஏறும்னு நினச்சிங்கன்னா 350 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய கம்பெனிஸ் நமக்கு இருக்குது வாங்குறதுக்கு.
பிரேம் குமார் சார் டெக்ஸ்மேக்கோ பைப்ஸ் 51 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, பை ஆர் செல்லுன்னு கேட்குறாரு. டெக்ஸ்மேக்கோ ஹோல்ட் ஆர் செல்லுன்னு கேட்குறாரு. டெக்ஸ்மோ பைப்ஸ் பாருங்க சார், ரிவர்சல் பேட்டர்ன் 200 மூவிங் ஆவரேஜ்லேருந்து மேலே வருது, ஹோல்டு தான் இது, கண்டிப்பாக செல் பண்ண வேண்டாம். சந்திரசேகர் சார் ஐடிசி பை நவான்னு கேட்குறாரு. கன்சியூமர் குட் ஸ்டாக் ஐடிசி கண்டிப்பாக பை தான், இது ஹோல்டு கிடையாது, பை பண்ணலாம், ஹோல்டு தாராளமாக பண்ணலாம். ஏற்கனவே வச்சிருக்கிறவங்க 50 டே மூவிங் ஆவரேஜை கூட இதை டெஸ்ட் பண்ணலை, இது என்ன சொல்ல போனால் 20 டே மூவிங் ஆவரேஜ்லேருந்து பிரமாதமான ஒரு பவுன்ஸ் பேக், ஐடிசி பை கண்டிப்பாக. குமார் சார் மோல்டு டெக் 95 ஹோல்டு பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. மோல்டெக் 95 ரூபீஸ் தாராளமாக பாருங்கள். 3 க்ரீன் கேண்டல் அப்பர் சைடில் போட்டிருக்கு, மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, கண்டிப்பாக இதை நீங்கள் ஹோல்டு தான் பண்ணணும், ப்ரீவியஸ் ஹை வரும் பொழுது ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். சாமுவேல் சார் இன்ட்ராடேக்கு 3 பெஸ்ட் இண்டிகேட்டர் நேம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் தான் இன்ட்ராடேக்கு பெஸ்ட் இண்டிகேட்டர் கிடையாது, அது ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கிறதுக்கு வீடியோ நான் தனியாக பண்ணியிருக்கேன். கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம், ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா இன்ட்ராடே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். அதையும் மீறி உங்களுக்கு இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டரில் 10 ஆவரேஜ் லைனை நீங்கள் வரைஞ்சி அதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபிபொனாசி இண்டிகேட்டர் இன்ட்ராடேக்கு நல்லாயிருக்கும். நிறைய பேர் பொலிஞ்சர் பேண்ட் வச்சு பண்ணுறாங்க, பட் எனக்கு அதில் அவ்வளோ நம்பிக்கை இல்லை, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நான் ஃபாலோ பண்ணுறது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும்தான், வேறு இண்டிகேட்டர்ஸ் நான் பயன்படுத்த மாட்டேன். முரளி சார் வந்து ப்ளூ சிப் ஸ்டாக் ஃபார் லாங் டேர்ம். சார் ப்ளூ சிப் ஸ்டாக் வந்து எந்தெந்த பெரிய கம்பெனிஸ் உங்களுக்கு தெரியுமோ அதில் டாப் லெவல் கம்பெனி எல்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்து விலை குறைந்து ஒரு பிரேக் அவுட் முடிஞ்சு மேலே வரும்பொழுது வாங்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரிலையன்ஸ் பிரமாதமான ஒரு ப்ளூ சிப் கம்பெனி, அதே மாதிரி சிமெண்ட் செக்டரில் அல்ட்ராடெக் சிமெண்ட், அதே மாதிரி ஆட்டோமொபைல் செக்டரில் டாட்டா மோட்டார் மாருதி, பேங்க் செக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க், இந்த மாதிரி ஒரு ஒரு செக்டர்லேயும் இந்த டாப் லெவல் கம்பெனிஸ்ன்னு சொல்லி இருக்கும். அந்த கம்பெனிஸை நம்ம பை பண்ணி ஹோல்டு பண்ணோம் அப்படின்னாவே பிரமாதமாக வெல்த் நமக்கு கிரியேட் ஆகும். ஃபினான்ஸில் பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்குது, அதெல்லாம் இப்போ நல்ல கம்மி ரேட்டில் இருக்குது, பட் இப்போ என்ட்ரு ஆகக்கூடாது, கீழே இறங்கி அந்த மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி மேலே வரும்பொழுது நீங்கள் தாராளமாக வாங்க ஆரம்பிக்கலாம். கணேசன் சார் பை ஸ்பிக் இன் கரண்ட் லெவலான்னு கேட்டிருக்காரு. ஸ்பிக் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு 68 ரூபாயை தாண்டட்டும், இந்த மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா மேலே ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே கிடையாது, ஃப்ரீயாக மேலே போகும். இந்த இடத்துல ஒரு செல்லிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும், ஏன்னா கண்டினியூஸாக 4 நாள் மேலே ஏறிடுச்சு. ஒரு 2 ரூபாய்க்காக வெயிட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். முரளி சார் கேட்டிருக்காரு எல்ஐசி ஃபார் லாங் டேர்ம் 4 இயர்ஸ். இன்றைக்கி காலையில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் போட்டாங்க, இந்த கவர்மெண்ட் கம்பெனிஸ் ஐபிஓ லிஸ்ட் பண்ணதில் கோல் இண்டியா மட்டும்தான் பாசிட்டிவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, மற்ற எந்த நிறுவனமும் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் இது வரைக்கும் நல்ல வெல்த் கிரியேட் பண்ணலை, லாங் டேர்முக்கு இது பண்ணுமா அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. வேல்யூவேஷன் ரொம்ப சீப்பாக இருக்குது மற்ற ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஐசிஐசிஐ லைஃப் இன்சூரன்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது, இது இப்போதைக்கு நம்ம லாங் டேர்முக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை, அதனால் அவாய்ட் பண்ணுறது நல்லது. விஜய் சார் கேட்டிருக்காரு விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் பை பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்களா, பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. தாராளமாக பை பண்ணலாம், மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது, நல்லாயிருக்கு, பை பண்ணுறது நான் பண்ணலாம், ஏற்கனவே வச்சுருந்தா ஹோல்டு பண்ணலாம். திரு கார்த்திக் சார் ரைட் இஷ்யூ ஷேர்ஸ் பற்றி சொல்லுங்கள். ரைட் இஷ்யூ ஷேர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கம்பெனி வந்து நீங்கள் ஷேர் ஹோல்டராக இருந்தால் உங்களுக்கு மலிவான விலையில் வந்து சில ஷேர்ஸை வந்து கொடுக்கும், அதற்கு பேர் வந்து ரைட் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. இந்த ரைட் இஷ்யூ பண்ணுறதன் மூலிமா இப்போ நிறுவனத்துக்கு ஒரு சின்ன ஒரு நிதி தேவை இருக்கும் பொழுது கடன் வாங்காமல் இந்த மாதிரி ரைட் இஷ்யூஸை கொடுத்து அதன் மூலிமா இவர்கள் நிதி திரட்டிக்குவாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக உங்களை வச்சுருக்கக்கூடிய கம்பெனி அதில் ரைட் இஷ்யூ கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுறது நல்லது, ஏன்னா மார்க்கெட் ரேட்டோட கம்மியான விலையில் வந்து நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. ஒயிட் சரண் சார் டாடா கன்சியூமர் பை ஆர் செல். டாடா கன்சியூமர் பிரமாதமான ஒரு கம்பெனி, இப்போதைக்கு சார்ட்டில் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்குது, ஆல்ரெடி செல் சிக்னல் காட்டிடுச்சு, நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணி பாருங்கள், மார்க்கெட்டில் பவுன்ஸ் பேக் இருந்து இந்த லைனை டச் பண்ணிடுச்சு அப்படின்னா செல் பண்ண வேண்டாம், இந்த லைனை டச் பண்ணாமல் கீழேயே இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் செல் தான் பண்ணணும். பத்மாவதி மேம் ஜி லேர்ன் 18 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, ஆவரேஜ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஜி லேர்ன் ப்ராமிசிங்காகவே இல்லை மேம், நீங்கள் இந்த இடத்துல வெளியில் வந்திருக்கணும், 12 ரூபா ஸ்டாப் லாஸ் அடிச்சப்பயே வெளியில் வந்திருக்கணும், 18 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க,
இது ஆவரேஜ் பண்ணாலும் ரொம்ப நாள் இது பிரயாணம் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆவரேஜ் பண்ணுற லெவல்ஸ் எதுவுமே சார்ட்டில் இல்லை. இது ஆவரேஜ் பண்ணாலும் அடுத்தடுத்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இருக்குது. ஹோப் இல்லை மேடம் இந்த ஸ்டாக்குக்கு, சாரி. வீரபாண்டியன் சார் பிபிசிஎல் ஆவரேஜ் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. பிபிசிஎல்லும் சார் டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் ஆகிற மாதிரி தெரியுது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்த இன்னும் டச் பண்ணலை. ஆவரேஜ் எப்போ பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, நாளைக்கு ஒரு க்ரீன் கேண்டில் போட்டது அப்படின்னா ஆவரேஜ் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் என்ன ப்ராப்ளம்னா, இம்மீடியட்டாக மூவிங் ஆவரேஜ் லைன் பக்கத்து பக்கத்தில் இருக்குது. நீங்கள் ஒன்று பண்ணலாம், 340 ரூபாய் இருக்குது, இன்னும் ஒரு 20 ரூபாய்க்காக வெயிட் பண்ணுங்கள். 365 ரூபாயை தாண்டும் பொழுது ஆவரேஜ் பண்ணணும். 390 ரூபாயை தாண்டும் பொழுது ஆவரேஜ் பண்ணணும். இந்த ரெண்டு லெவல்லையும் நீங்கள் ஆவரேஜ் பண்ணணும். ஏன்னா இது ரெண்டுமே முக்கியமான லெவல்ஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம். டொரன் பவர் லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணலாமா? டொரன்ட் பவர் இது லாங் டேர்ம் இல்லை, இது இப்போ இமீடியட்டாக செல் பண்ணுற லெவலில் இருக்குது. டபுள் பாட்டம் ஃபார்மேஷன், ஹோப் இல்லை சார் ஸ்டாக்கில். ஆல் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜினியர்ஸ் இந்தியா ஹோல்ட் அக்குமுலேட் எக்ஸிட் 72ல வச்சுருக்காரு இன்ஜினியர்ஸ் இந்தியா. இது டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் ஆகலை, அதுலேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் இருக்குது. ஹோல்டு பண்ணி பாருங்கள். ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்டாக்குக்கு 58 ரூபாய் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்லாம் இந்த இடத்துல நீங்கள் 65 ரூபாயில் வெளியில் வந்திருக்கணும். 7 ரூபாய் கேப் உங்களுக்கு கிடச்சிருக்கும். உங்கள் கேபிட்டலை இந்த இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணி வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் பரவாயில்லை, இப்பயும் இந்த டபுள் பாட்டம் பக்கத்தில் வந்து சப்போர்ட் எடுக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள். சில்வஸ்டர் பஜாஜ் ஃபினான்ஸ் ஹோல்ட் ஆர் செல்? பஜாஜ் ஃபினான்ஸ் வெர்டிக்கல் ஃபால் ஆனது. வெர்டிக்கல் ஃபால்னா ஒரு 6600லே செல் சிக்னல் சார்ட் காட்டிடுச்சு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5500 வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்போது இவ்வளவு நாள் நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்க, இப்போது இதை ஸ்டாப் லாஸ் ஒரு 5500 ரூபாய் வச்சுக்கிட்டு ஹோல்டு வேணால் பண்ணுங்கள். ஏன்னா 2 நாள் க்ரீன் கேண்டில் போட்டிருக்கிறதால ஒரு ஒரு ஹைக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கதிரவன் சார் வந்து இண்டோ கெம் என்ட்ரி. இண்டோ கெம் இன்டோகம் என்ட்ரி லெவலில் தாங்க சார் இருக்குது. மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது. நல்ல ஒரு 3-4 க்ரீன் கேண்டில் வரிசையாக இருக்குது. இப்போ தான் ரெட்டு போட்டிருக்கு. க்ரீனில் நாளைக்கு வர்த்தகம் ஆணுச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இருந்தாலும் இந்த ஸ்டாக்கில் அவாய்ட் பண்ணணும். வால்யூம் பாருங்கள், இந்த இடத்துல வால்யூம் தெரியும். நாம் மவுஸை நகர்த்தும் போது இன்றைக்கி 13,000 தான் ட்ரேட் ஆயிருக்கு. நேற்று 15,000, 14,000, இந்த மாதிரி வால்யூம் கம்மியாக இருக்கிற ஸ்டாக்கை வந்து ஒருத்தரை கூட இவ்வளவும் வாங்கி ஒருத்தரை கூட செல் அடிக்கலாம். அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆதிகிருஷ்ணா சார் ஒரு ஸ்டாக் 1 லட்சத்துக்கு வாங்கினால் எத்தனை பர்சன்டேஜ் இறங்கியவுடன் ஆவரேஜ் பண்ணணும், எவ்வளவு பண்ணணும்? அப்படி கிடையாதுங்க சார். நிறைய பேர் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. நீங்கள் வந்து பர்சன்டேஜ் பேஸ்டு நீங்கள் ஆவரேஜ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு 15% கீழே இறங்கும் பொழுது வாங்கிக்கிட்டே இருக்கணும். பட் அப்படி வாங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த ஸ்டாக்குக்கு பொட்டன்ஷியல் இருக்கான்னு தெரியாமல் வாங்கக்கூடாது. சார்ட்டை பாருங்கள். சார்ட்டில் வந்து இண்டிகேட்டர்ஸ்லாம் கட் பண்ணி ரொம்ப கீழே இறங்கிடுச்சுன்னா ஆவரேஜ் பண்ணுறதை நிறுத்திடணும். அதற்கப்புறம் மறுபடியும் அந்த இண்டிகேட்டரை டச் பண்ணி மேலே வரும்பொழுது திருப்பி ஆவரேஜ் பண்ணணும். இதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பட் மார்க்கெட் கண்டிஷன் நல்லா இருக்குது. நல்லா இப்போ இந்த மாதிரி ஒரு ஒர்ஸ்ட் மார்க்கெட் ஃபாலோ நம்ம எதிர்பார்க்கல. பட் நார்மலாக மார்க்கெட் தினந்தோறும் 2 நாள் ஏறுது, 1 நாள் இறங்குது, அந்த மாதிரி இருக்கும் பொழுது நல்ல குவாலிட்டியான கம்பெனி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 15% ஃபால் ஆகும் பொழுதும் நீங்கள் ஆவரேஜ் தாராளமாக பண்ணலாம். அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. பட் மார்க்கெட் ஃபால் டைமில் அந்த மாதிரி நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணக்கூடாது. மெம்பர்ஷிப் டியர் வியூவர்ஸ், நம்ம சேனலோட ப்ரீமியம் மெம்பராக மாறணும்னா எல்லா வீடியோலையும் ஜாயின் பட்டன் எனேபிளில் இருக்குது. மாதம் 59 ரூபாய் செலுத்தி மெம்பராக மாறலாம். மெம்பர்ஸ்க்காக டெலிகிராம் குரூப் இருக்குது. மார்க்கெட் லேட்டஸ்ட் தகவல்கள், ஸ்டாக் அனலைசிஸ் வித் சார்ட், பிரேக் அவுட், என்ட்ரி எக்ஸிட் லெவல் தெரியப்படுத்தப்படும். ஸ்டடி பர்பஸ்க்காக டிப்ஸ் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த நம்பருக்கு உங்கள் பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் அனுப்புங்க. ஏற்கனவே மெம்பராக இருக்கிறவர்கள் ரெனியூ ஆச்சினாலும் இந்த நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. டிஸ்க்ளைமர், மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது. சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கோங்க, டிப்ஸ் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு, இது ஒரு ஃப்ரீ டெலிகிராம் லிங்க், யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். மேலும் விவரங்களுக்கு www.moneymarketmillionaire.net அப்படிங்கிற இணையதளத்தில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.